சார், இப்ப வந்து சமீபத்துல உலக ஆணழகன் செந்தில்குமார் அவர் வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார் அப்படின்ற செய்தியை நம்ம பார்த்தோம். இது வந்து ஜிம்முக்கு போறவங்க, பாடி பில்டிங் பண்றவங்களுக்கு வந்து இது ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் ஆயிருக்கு. சோ என்ன காரணத்தால இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் எல்லாம் திடீர்னு வரும் அப்படின்னு சொல்ல முடியுமா? இது என்னன்னா போயிட்டு இருக்கு, நேற்று லைக் அவர் ஓவரா வந்து ஸ்டெராய்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க, அந்த மாதிரி ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் சின்ஸ் அப்படிலாம் கிடையாது. ஹார்ட் அட்டாக் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் எல்லாருக்கும் இப்ப காமனா வர ஒரு விஷயம் ஆச்சு. ஏன்னா நம்ம இருக்கிற ஃபுட் ஹேபிட்ஸும் சரி எல்லாமே. பட் ஆனா சின்ஸ் செந்தில் அண்ணா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ப்ரோ அத்லீட், அவர் அவருக்கு இந்த மாதிரி ஆளுநர் பாத்தீங்கன்னா யாரும் எக்ஸ்பெக்டும் பண்ணல, சரிங்களா? ஸோ டிஃபால்ட்டாவே அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எதனா மெடிக்கல் இஷ்யூஸ் இருந்திருக்கலாம் ப்ரீவியஸா, ஆர் எல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு இயற்கையாவே எதனா நடந்திருக்கலாம். ஸோ இதனாலதான். பட் எந்த விதமான ஸ்டெராய்டு அப்யூஸ் ஆலையோ அப்படின்லாம் இல்லை. அவர் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சோக் டு டெத், அது சாப்பிட்டுட்டு இருக்கும் போதுதான் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாரடைப்பு ஏற்பட்டு இருக்கு. அவரு ஆக்சுவலா அவரோட பையன் கூட விளையாடிட்டு இருந்தார் அந்த டைம்ல. ஸோ இது ஒரு நேச்சுரல் டெத் தான். பொதுவா வந்து இந்த மாதிரி ஸ்டீராய்டு இன்டேக் இல்ல நார்மலா அந்த புரோட்டீன் இன்டேக் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் மாதிரி ஏதாவது வருமா? கிடையாது கிடையாது. சி, இப்போ வந்து ஒரு புரோட்டீன்ன்றது நம்ம எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா லைக் ஒரு ஒரு பாடி எக்ஸாம்பிள் ஒரு 80 கிலோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா ஒரு 160 to 180 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் எடுத்தாங்கன்னா தான் அவங்களோட உடம்பை மெயின்டைன் பண்ண முடியும். சின்ஸ் நீங்க தெரியும் நம்ம ஒரு முட்டையில வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3.5 கிராம்ஸ் ப்ரோட்டீன் தான் இருக்கும். ஸோ நம்ம அந்த ப்ரோட்டீன் கவர் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50, 60, 100 முட்டைலாம் நம்மளால சாப்பிட முடியாது இல்லையா. ஸோ அதனாலதான் இந்த ப்ரோட்டீன் வந்து பாத்தீங்கன்னா வே ப்ரோட்டீன் இந்த மாதிரி நம்ம எடுக்கிறோம். ஸோ இதுல வந்து சைடு எஃபெக்ட்ஸ்ன்ற மாதிரி எதுவுமே கிடையாது. பட் ஜெனியூனான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுல சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே இருக்காது. பட் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆல்மோஸ்ட் எல்லாத்துலயும் ஒரு மொபைல்ல இருந்தும் பாத்தீங்கன்னா கூட எல்லாத்துலயுமே ஃபேக் வந்துச்சு. ஸோ ஃபேக் யூஸ் பண்ணும்போது ஆப்வியஸா சைடு எஃபெக்ட்ஸ்ன்றது இருக்கும் கண்டிப்பா, லைக் முடி கொட்டுறது, உடம்புல ரேஷஸ், ஆக்னிஸ், அந்த மாதிரி வரதெல்லாம் இருக்கும். ஸோ எப்பவுமே ஆத்தென்டிக்கா ஜெனடிக் ஜெனியூனா இருக்கிற ப்ராடக்ட்ஸா வாங்குனீங்கன்னா அந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் இருக்காது. இப்ப நம்ம வந்து வீட்ல இருந்தே நம்ம எப்படி நம்ம ஹெல்த் பாத்துக்கலாம்? இப்போ பாடி பில்டர்ஸ் இல்ல ஜிம் ஃப்ரீக்கர்ஸ் எல்லாருமே இந்த டைம்ல ஜிம் போக முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கு இல்லையா? சோ அத வந்து வீட்ல வந்து பில்டப் பண்றது, டயட் மெயின்டைன் பண்றது அப்படின்றத பத்தி சொல்லுங்க. சி, இப்போ ஆக்சுவலா ஜிம்ஸ் எல்லாம் க்ளோஸ் இருக்கிறதால நம்ம யூஸ்வலா எடுக்கிற ஒரு பாடி பில்டர் வந்து யூஸ்வலா எடுக்கிற டயட் கண்டிப்பா முடியாது. ஏன்னா நம்ம அந்த அளவு கலரிஸ் பர்ன் பண்ண முடியாது, அந்த அளவு ஹெவி ட்ரைனிங் பண்ண முடியாது. ஸோ இந்த டைம் நமக்கு என்னென்ன இருக்கும், சி எல்லார் வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நார்மலா நாங்கள் எங்களோட ஃபிட்னஸ் ஃப்ரீக்ஸ் நீங்க சொல்றீங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பா தம்பிள்ஸ்ன்றது இருக்கும், ஒரு செட்டப்ல புல்அப்ஸ் பார்ன்றதும் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு நம்மளால முடிஞ்ச அளவு டயட் நம்ம படுத்துட்டு உடம்ப மெயின்டைன் பண்ணிக்கிட்டாலே போதும். அண்ட் ரெகுலர் வாக்கு இந்த மாதிரி அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ், வெளியே இல்லை டெரஸ்லயோ ஆர்எஸ் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல சும்மா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆஃப் கார்டியோ அந்த மாதிரி பண்ணுனாலே ஸோ நம்ம லைஃப் லீட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். சின்ஸ் இந்த சிச்சுவேஷன் கண்ட்ரோல்ல வர வரைக்கும் இப்போ வீட்ல இருந்து நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்றீங்க. பட் பாடி பில்டிங் அப்படின்னும் போது ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் இருந்தா தானே வந்து கொஞ்சம் நம்ம ஃபிட்டா இன்னும் கொண்டு போக முடியும். அப்படி இருக்கும் போது எப்படி வீட்ல இருந்து அதை பண்ண முடியும் நினைக்கிறீங்க? இல்ல இல்ல, கரெக்ட் கேக்குற கேள்வி கரெக்ட். பட் எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தாதான் பண்ண முடியும்னு இல்லை. ஏன்னா சின்ஸ் நாங்கெல்லாம் ஆல்ரெடி கான்டெஸ்ட் பண்ணியிருக்கோம், ஸோ பாடி பில்ட் பண்ணி வச்சிருக்கோம். புதுசா பில்ட் பண்றவங்க தான் எல்லாமே விதமான எக்யூப்மெண்ட்ஸும் தேவை. ஸோ இப்போ எங்களுக்கு பாத்தீங்கன்னா எந்தெந்த லைக் எந்தெந்த மசில் எப்படி ஆக்டிவேட் பண்ணணும், ஸோ எப்படி அதை நம்ம ஓரளவு பம்ப் பண்ணணுன்ற விஷயம் எங்களுக்கு தெரியும். ஸோ அதை வச்சு நாங்கள் டீசெண்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து இந்த கீட்டோ டயட், பாலியோ டயட் அப்படின்றதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்க உடம்பு கேட்குற மாதிரி டயட் பிளான்ஸ் அப்படின்றது வந்து மாறும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்மளே யார்கிட்டயோ ரெக்கமெண்ட் பண்ணாம டயட் ஃபாலோ பண்றது வந்து சேஃபா இருக்குமா, அது வந்து பலன் கொடுக்குமா? இப்போ உங்களுக்கு சொல்லணும்னா கூகுள்ல வந்து போய் போட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் அதுல தெரிஞ்சது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் எல்லாரும் என்ன பண்றாங்க, இந்த யூடியூப் கூகுள்ல போயிட்டு ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த 100% தெரியாத ஒரு விஷயத்த தெரிஞ்ச மாதிரி அவங்களே கால்குலேட் பண்ணிக்கிறது. ஸோ எக்ஸாம்பிள் சே, நான் அவங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன ஒரு ஹியூமன் பாடி 80 கிலோஸ் இருந்தாங்கன்னா 160 to 180 கிராம்ஸ் ப்ரோட்டீன் எடுக்கணும், அதை எந்த மாதிரி எடுக்கணுன்றது அவங்க ஆன்லைன்லேயே பார்த்துட்டு அவங்களே ஒரு மீல் பிளான் ரெடி பண்ணிக்கிறாங்க. பட் சின்ஸ் எப்பவுமே என்னோட சஜஷன் என்னன்னா இப்போ ஒரு ஸ்போர்ட்னு ஒன்று போறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கோச் தேவை சொல்லி கொடுக்குறது. ஸோ சேம் அதே மாதிரி தான் ஒரு டயட் நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அதில் ஒரு எக்ஸ்பர்ட் இருப்பாங்க, நியூட்ரிஷனிஸ்ட் இருப்பாங்க. ஸோ அவங்கள கன்சல்ட் பண்ணிட்டு நம்ம உடம்புக்கு எந்த மாதிரி ஃபுட் செட் ஆகுமோ ஸோ அந்த மாதிரி டயட் நம்ம ஃபாலோ பண்ணணும் நம்ம கோலுக்கு ஏற்ற மாதிரி. சி, வெயிட் லாஸா இருக்கட்டும், பாடி பில்டிங்கா இருக்கட்டும், வெயிட் கெயினா இருக்கட்டும், கண்டிப்பா அதில் ஒரு எக்ஸ்பர்ட்டை நம்ம கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறமா அந்த டயட்ன்றத பிளான் பண்ணோம்னா கரெக்டா இருக்கும். இப்ப பாடி பில்டிங் அப்படின்றத பத்தி நிறைய மித் எல்லாம் இருக்கு இல்லையா? என்னென்ன மித் எல்லாம் இருக்கு, எது உண்மை எது பொய்?
நிறைய மித் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஸ்வலா வந்து ஓல்ட் ஸ்கூல் மித் என்னன்னு சொல்லணும்னா, பாடி பில்டிங் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பொண்ணு தர மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. என்னோட பழைய ஜிம்ல நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது மாஸ்டரும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஏஜ்க்கு அப்புறம் தான் கல்யாணமே பண்ணாங்க. ஏன் அப்படின்னா, என்னமோ பாடி பில்டிங் பண்றதால வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இம்போர்டன்ட் மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன் வெளியே பேசுறது. இதெல்லாம் ஒரு மித்து தான். சி, இப்ப அர்ஜுன் அவார்டு வாங்கினாரு பாஸ்கர் அண்ணான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ அவர் ஒரு ஃபேமிலியரான ஃபேமஸ் பாடி பில்டர், ஃபர்ஸ்ட் அர்ஜுன் அவார்டு ஹோல்டர். ஸோ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 பசங்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மித்ஸ் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி ப்ரோட்டீன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடும்னு சொல்றாங்க. சி, அப்படின்னு பார்த்தா இந்தியாவில் ஆல்மோஸ்ட் 2500 ஃபெமிலியர் பாடி பில்டர்ஸ் மேலே இருக்காங்க. எல்லாருக்குமே கிட்னி ஃபெயிலியர், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்லாம் பண்ணியிருக்கணும்ல. ஸோ அதெல்லாம் இல்லை, இதுதான் மித்ன்ற மாதிரி நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டு இருக்கிற விஷயம். இப்ப வந்து ஜிம் எல்லாம் ஓபன் ஆகல, பட் இப்ப வந்து எப்படி நீங்க ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி உங்களோட விஷயத்தெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க? என்கிட்ட நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன், கிட்ட ஒரு செட் ஆஃப் தம்பிள்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து மேக்ஸிமம் வந்து 20-25 கிலோஸ் வரைக்கும் தம்பிள்ஸ் வெயிட்ஸ் வச்சிருக்கேன். அப்புறம் சின்ன பிளேட்ஸ் ராட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதை வச்சு என்னால் என்ன மெயின்டைன் பண்ண முடியுமோ நான் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் மோர் ஓவர் என்னோட டெரஸ்ல போயிட்டு வாக் பண்றது, ஸோ அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு நார்மலான ரெகுலர் டயட். ஸோ நார்மலாக இருக்கிறவங்க ஃபுட் எடுக்கிற டயட் மாதிரி இல்லாமல் எனக்காக என்ன டயட் எனக்கு தேவையோ, எனக்கு ப்ரோட்டீன் இன்டேக் என்ன வேணும், ஃபேட் இன்டேக் என்ன வேணுன்றது அது மாதிரி நான் பார்த்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பாடி பில்டருக்கு நல்லா இப்போ உங்களை மாதிரியே ஒரு பாடி வச்சிருக்காங்க அப்படின்னா, இஃப் கொரோனா அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா அவங்களுடைய ஃபுட் ரொட்டீன், டேப்லெட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மாறும். அந்த டைம்லயுமே வந்து நம்ம இந்த எக்ஸசைஸ் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கண்டினியூ பண்றது வந்து ஹெல்த்தியானதான். இல்ல, இப்ப வந்து டிஃபால்ட் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இந்த செகண்ட் வேவ் இந்த கொரோனான்றது வந்து பாத்தீங்கன்னா பாடி பெயின் ரொம்ப அதிகமா இருக்குன்றாங்க. ஸோ மோர் ஓவர் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டைம்ல நம்ம கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ண முடியும். பட் டயட்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரோட்டீன் அவங்களே கொடுக்குறாங்க. ஸோ ப்ரோட்டீன் எல்லாம் நீங்க எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த பர்டிகுலரான கொரோனா இன்ஃபெக்ஷனுக்காக. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நாங்க இப்பதான் எடுத்துட்டு இருக்கோம் கிராஜுவலா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டாக்டர் நான் சஜஸ்ட் பண்றாங்களோ அதை நான் மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் சின்ஸ் இதுல இருந்து நம்ம ரிகவர் ஆகி வந்ததுக்கு அப்புறமா பேக் டு நார்மல், அட்லீஸ்ட் மினிமம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 வீக்ஸ் ஆகும் ஏன்னா அந்த பாடி பெயின்ல இருந்து நம்ம வெளியே வரதுக்கு. ஏன்னா இது சின்ன விஷயம் இல்லை இப்போ சொல்லிட்டு இருக்கிற இந்த கொரோனான்றது. அதுக்கப்புறம் பேக் டு நார்மல், நம்ம ரெகுலர் ட்ரைனிங் பண்ண முடியாது சின்ஸ் வாக் அந்த மாதிரி பண்ணி நம்மளோட ஹெல்த்தை நம்ம மெயின்டைன் பண்ணி கட்டிக்கலாம்.